இன்னைக்கு காலையில வந்து ஒரு 10:30 மணிக்கு அரௌண்ட் 10:30 வந்து பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து ஒரு காலம் ஆயிட்டாங்க. ஒரு 10:30 இருக்கும் மார்னிங்கு. ஸோ இன்னைக்கு அவங்க சன்ஸ்லாம் வந்து சன்ஸ் டாட்டர்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு 6:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் வீட்டில் வந்து ஹோமேஜ் பண்ணுறவங்க வந்து இங்கே வந்து லாஸ்ட் ரெஸ்பெக்ட் தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அவங்க சன்ஸ் டாட்டர்ஸ் யூஎஸ்லேருந்து வரணும். அதனால வந்து ஒரு ஒரு 2 days வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் வந்து அவங்க வைக்கப்படுவாங்க, சேம்பாம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க நாளைக்கு காலையில் வந்து இன்றைக்கி கரெக்டாக ஃபியூனரல் எல்லாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிறோம். ஒரு முறை நான் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தப்போ ஏவிஎம்மில் ஒரு பார்த்து அண்ணாவது ஒரு இது அண்ணா எதாவது எனக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு சொல்லுங்கன்னு அப்படின்னு உடனே வந்து பாயம்புலி படம் ரஜினி சார் படத்தில் வந்து ஒரு சின்ன வில்லன் கேரக்டர் இருக்குது அப்படின்னு உடனே கூப்பிட்டு எஸ்டிஎம் சார் கூப்பிட்டு வாய்ப்பு கேட்டு அடுத்த நாளே ஷூட்டிங். அப்படி ஒரு அன்பானவர். அவருடைய வசனத்தில் நிறையா படம் நடிச்சிருக்கேன், ஜப்பான் கல்யாண் ராமன் அது மாதிரி சொல்லிட்டு. அதை விட இந்த குடும்பமே நெருக்கமான பழக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்முகம் கொண்ட ஒரு படைப்பாளியாக இருந்திருக்காரு, பாட்டு எழுதுவார், கதை வசனம் டைரக்ஷன் தயாரிச்சிருக்காரு பல படங்களை. இன்றைக்கும் சினிமாவில் வர பல பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை சினிமாவுக்கு லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கு மாதிரி இருந்தார். பட் இன்றைக்கி அந்த விளக்கு அணைஞ்சு போயிருக்கிறது வந்து மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். 60களில் நாங்கள் சினிமா கடத்திரக்கண்டமாக எடுக்கும்போது கண்ணாசன் சாரோட கூட வருவார். அப்போ கண்ணா கருமை நிற கண்ணா பாட்டெல்லாம் எழுத போகும்போது கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்புறம் கண்ணாசன் வராதனால ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் எழுதுவீங்களான்னு கேட்டேன். நான் எழுதுவேன்னாரு. அப்போ தான் பூ போல்னு ஒரு பாட்டை எழுதினார் எங்களுக்கு. அதிலிருந்து எங்களுடைய நட்பு தொடர்ந்தது. முரட்டு காலையில் எங்களுடைய நட்பு இன்னும் நெருக்கமாச்சு. அதில் பொதுவாக என் மனசு தங்கம்ன்றது ஃபஸ்ட்டு ரஜினி சாருங்க. அந்த மாதிரி டைப் ஆஃப் சாங் போட்டது அவர் தான், பஞ்சு தான். அது மிகப்பெரிய ஹிட்டானது. இந்த மாதிரி பல படங்கள் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 படத்துக்கு மேலே எங்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் ரஜினி சாரோடையும் சரி கமலோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. சகல கலாவெல்லாம், தூங்காதே தம்பி தூங்காதே, இந்த மாதிரி முரட்டு காலை, போக்குரி ராஜா, நிறைய படங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. எல்லாத்த விட ஒரு நல்ல நண்பர், எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறவர், எங்கள் இன்ஸ்டிடியூஷன் மேலேயும் மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பரை இழந்துட்டேன்னா ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. வழக்கமாக இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நான் நிறைய பேசுவேன், அந்த மாதிரி பேச முடியாத அளவுக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு வாரம் முன்னாடி தான் ஃபோனில் எங்கிட்ட 1.5 மணி நேரம் பேசினார். அந்த 1.5 மணி நேரம் பேசும்போது இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்களே அப்படின்னு, இல்லை எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார். உங்கள் சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினியுடைய சகாப்தம் வேறு. அதுக்கு அப்புறமா உள்ள ஒரு தலைமுறையில் இளையராஜா, எஸ்பி முத்துராமன், தேவராஜ் மோகன், எனக்கெல்லாம் வந்து இவர் தான் எங்களுக்கு தலைவன் மாதிரி, ஒரு லீடர் மாதிரி இருந்தார். பஞ்சண்ணன் பேர் வாங்குகிற காலங்களில் நாங்களும் ஹீரோக்களாக பேர் வாங்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ரஜினி வச்சு கிட்டத்தட்ட 30 படம் பண்ணியிருக்காரு. சிவாஜி வச்சு அவன்தான் மனிதன், கௌரிமான் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு. ரஜினி வச்சு 30 படம் பண்ணியிருக்காரு. கமல் வச்சு 12 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. பல படங்கள் சூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. நாங்கள் அவரோட சேர்ந்து படம் பண்ணதில் அன்னக்கிள்ளி படம், கவிக்குயில், போனா ஒரு கேள்விக்குறி, ஆந்திராகம், நான் ஒரு 10 படத்துக்கு மேலே அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மறக்க முடியாத படங்கள். இதில் வந்து ப்ரொடியூசர், நடிகர், டைரக்டர் அப்படிலாம் எங்கள் காலத்தில் வேறுபாடே கிடையாது. அன்னக்கிளிக்கு லொக்கேஷன் வேணும்னு சொன்னாங்க. நானே வந்து அவர் தம்பி லட்சுமணோட சேர்ந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு குண்டேரி பள்ளம்ங்கிறது வீரப்பன் குடியிருக்கிற ஏரியா அது, அந்த குண்டேரி பள்ளம் போவேன். அங்கேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு போவேன். கரடிமடைன்னு வந்து நீலகிரி மலை பெல்ட்ல ஒரு பக்கத்து போவோம். தெற்கே வந்து ஆடியாறு டேம் பக்கம் போவோம். எங்கெல்லாம் மலைப்பகுதி இருக்கோ அந்த இடமெல்லாம் வந்து ப்ரொடியூசர் சாப்பில் நான் போவேன். அப்படிலாம் தேடி கடைசியில் வந்து தெங்கு மலாடான்னு ஒரு இடத்துல ஒரு இடம் பிடிச்சி கார் பஸ்ஸே போகாது, அந்த இடத்துல போய் தான் அன்னக்கிளி படத்தை பஞ்சண்ணன் எடுக்க சொன்னார். அது முத முதல்ல வந்து இளையராஜா மியூசிக் படம் உங்களுக்கு தெரியும். அந்த முத முதல்ல ஒரு படம் வந்து தியாகராஜபாவர் காலமெல்லாம் விட்டுருங்க, அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வந்து முத முதல்ல முழுக்க முழுக்க அவுட்டோரில் எடுக்கப்பட்ட படம் அன்னக்கிளி. அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகி பட்டி தொட்டிலாம் படமாக போச்சு. அதுக்கப்புறம் அதே இளையராஜா காம்பினேஷனில் நானும் ஸ்ரீதேவி, இதே தேவராஜ மோகன் காம்பினேஷனில் கவிக்குன்னு ஒரு படம் போய் பண்ணோம். அது சிக்கமகளூரில், நீங்கள் நம்ப மாட்டேங்க, காலை 3:30 மணிக்கு ஸ்ரீதேவி நான் மேக்கப் போட்டு மலை மேலே போய் உச்சியில் உட்காந்துருப்பேன். சூரிய ஒளி வரும்போது ஷார்ட்ஸ் எடுப்போம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தேவராஜ் அரசு தலைமையில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக நான், பட்டாபட் ஜெயலட்சுமி, ரஜினிகாந்த்,
செந்தாமலை எல்லாம் காரில் புறப்பட்டு சிக்மல் வந்து பெங்களூர் வந்து பஞ்சனங்குடம் வந்து ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணோம். எல்லா நிகழ்ச்சியும் ஒரு ஒரு 10 ஆண்டுகளில் பஞ்சனம் நாங்கள்லாம் வந்து ஒரே குடும்பமாக இருந்தோம். அப்போ புவனா ஒரு கேள்வி படம் பண்ணாங்க, அது வந்து சேலம் ரைட்டர் வந்து மகரிஷின்னு ஒருத்தர் எழுதின கதை, அது அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணார். சுத்தமாக ஒரு வில்லன் வேஷம் நான் சொன்னால் டயர்ட் ஆகி போயிட்டேன் ஹீரோ பண்ணி, நான் வில்லன் வேஷம் பண்ணார் சொல்லி நான் வில்லன் வேஷம் நான் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஹீரோ வேஷம் ரஜினி கொடுத்தேன். அவர் ஏற்கனவே நிறையா வில்லன் வேஷம் பண்ணியிருக்காரு, பட் அதில் பிரமாமர் பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனந்த ராகம்னு முழுக்க முழுக்க வந்து முட்டம் ஊறி மணப்பாடுன்னு கம்ப்ளீட்டாக கன்னியாகுமரியில் கடலுக்குள்ளேயே போய் கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் படம் எடுத்தோம். சூப்பர் ஹிட் இளையராஜாவுடைய சூப்பர் ஹிட் படங்கள்லாம் வந்து பஞ்சனன் தேவராஜ் மோனது முத்துராமன் நாங்கள் சம்மந்தப்பட்ட படங்களில் பண்ணோம். இவ்வளவு சீக்கிரம் அவர் புறப்பட்டு போவான்னு நினைக்கவே இல்லை. ஒரு என்னை விட ஒரு 1.5 வயசு பெரியவர். இன்னைக்கு காலையில் கூட ரொம்ப ஆரோக்கியமாக எல்லார்ட்ட பேசியிருந்துட்டு சடனாக புறப்பட்டு போயிட்டார். இங்கே ரொம்ப என்ன வழியாக இருக்குன்னா, எங்கள் தலைமுறையிலே இப்போ முதல் தலைமுறை நிறையா பார்த்துட்டு, எங்கள் தலைமுறையாக நேற்று முன்னாள் வியட்நாம் படி சுந்தரம் போயிட்டார், இப்போ இவர், இப்போ ஜோதிலட்சுமி போய் புறப்பட்டு, எங்கள் தலைமுறை ஆள் ஒவ்வொருத்தராக போகும்போது ரொம்பவும் கலக்கமாக இருக்குது, ரொம்பவும் கலக்கமாக இருக்குது. ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும்.